வெல்கம் டு யாவரும் கேலி. நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 5 December 24th இன்றைய முதல் ப்ரமோ ரிலீஸ் ஆகிருக்கு. இன்றைய முதல் ப்ரமோவை பொறுத்தவரைய இது வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்த ஒரு ப்ரமோ. ஏன்னா தாமரைச்செல்வி வந்து சொல்லியிருந்தாங்க, நான் வந்து என் பையனை பார்க்கணும், என் பையனை பார்க்குறதுக்காக தான் இந்த ஷோக்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற லெவலுக்கு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவருக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ப்ராப்ளம் ஆகி அவங்க குழந்தை அவரோட பையனை வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இவங்க பார்க்கவே முடியலை. ஸோ இதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை, மன உளைச்சலாக இருந்தது. உதாரணமாக சீசன் 3 பார்த்தோன்னா வனிதா விஜயகுமார் சொல்லியிருப்பாங்க, நான் என் பையனை பையனோட சேரணும், அதுக்கு தான் வந்திருக்கேன். ஏன்னா பையனை வந்து அவங்க ஹஸ்பண்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஸ்ரீஹரின்னு சொல்லி நினைக்கிறேன் அவன் பையன் பேர். பட்டு வந்து பையனை வந்து அவங்க கோர்ட்டு கேஸ் எல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, பையனை இது பண்ண முடியல. சரி, அட்லீஸ்ட் இந்த ஷோ மூலமாக பையனுக்கு வந்து நான் நல்லவன் தெரியணும், நான் நல்லா என்ன என்னுடைய மனசு தெரியணும், நான் அவன் மேலே பாசம் வச்சுருக்கேன்னு தெரியணும். அப்போ அவன் வந்து என்னோட வந்து சேர்ந்துருவான், அவனாக வந்துட்டான்னா அதை யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா நம்ம ஞாபகம் இருக்கும், வனிதா விஜயகுமார் போய் அந்த விஜயகுமார்கிட்ட அந்த அவருடைய பேரை, அதாவது அவருடைய பேரை வனிதா விஜயகுமாரோட பையனை வந்து பிடிச்சி இழுத்து அது ஒரு லைவில் வந்து ரெக்கார்டாகி அது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பரபரப்பாச்சு. என் பிள்ளைய விடுன்னு சொல்லி அவர் கத்தி அந்த மாதிரி பரபரப்பாச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இப்போ இவங்க வந்து தாமரைச்செல்வி வந்து அந்த ஒரு நிலமையில தான் இருந்தாங்க. ஆனால் விஜய் டிவியை பொறுத்தவரைய அவங்க வந்து இவ்வளோ நாள் நீங்கள் இது வந்து திங்கக்கிழமையிலேருந்து இந்த டாஸ்க் நடக்குது, ஃப்ரீஸ் டாஸ்க் ஒவ்வொரு ஃபேமிலியாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமானது வந்து தாமரைச்செல்வியோட பையன் வர்றது தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. பிரியங்கா இருக்கலாம், பாவனி இருக்கலாம், வேறு அக்ஷரா இருக்கலாம், ராஜு இருக்கலாம், வேறு யார் வேணாலும் இருக்கலாம். அவங்கெல்லாம் ரொம்ப நார்மலாக இருக்கிறவங்க. அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு 100 டேஸ் தான் பிரிஞ்சிருக்க போகிறாங்க, இல்லை ஒரு 80 நாள் பிரிஞ்சிருக்க போகிறாங்க. நிரூபாப்பாலாம் ஒரு 10 வருஷமாக டெல்லியில் தான் இருக்கார், அவர் பையனை பற்றிலாம் கவலைப்படுறதில்ல. இப்போ நிரூபம் அவங்க அப்பாவை பற்றிலாம் கவலைப்படுறதில்ல. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனால் இது வந்து நிரந்தரமாக பிரிஞ்சிருக்காங்க, எப்படியாவது மீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரொம்ப ஒரு ஏக்கத்தோட, கவலையோட, பாசத்தோட, வலியோடு இருந்தது வந்து தாமரைச்செல்வி மட்டும்தான். அமீருக்கெலாம் பிரச்சனை இல்லை, அமீரை எடுத்து வளர்த்தவர் அவர் அவரோட தான் இருக்கார். இந்த ஒரு 70 நாள் இல்லை 20 நாள் பார்க்காம இருந்திருப்பார். அவர் 50 நாளைக்கு மேலே தானே வந்தார் அமீர். அதே மாதிரி சஞ்சீவும் ஒரு 20 நாளாக பார்க்காம இருந்திருப்பார். இந்த 20 நாளில் ஒன்று குடிமுழுகி போயிடாது, ஒன்றும் ஆகிட போகிறதில்ல 20 நாளில். அமீருக்கோ சஞ்சீவுக்கோ, அவங்க அமீரை எடுத்து வளர்த்தவங்களோ, அமீர் இவங்க சஞ்சீவ் ஃபேமிலியோ, ஏன்னா சஞ்சீவை பொறுத்தவரையாவது அவருக்கு குழந்தை இருக்குது, குழந்தைய ஒரு நாள் மீட் பண்ணலன்னா கூட கஷ்டமாக இருக்கும். அமீருக்கெலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அது ஒரு பிரச்சனை இல்லை, அது ரெண்டையும் விட்டுருவோம். ஸோ இப்போ இம்பார்ட்டண்ட்டாக உள்ளதுங்கிறது வந்து தாமரைச்செல்வியும் அவர் பையனை பிரிஞ்சது தான். கரெக்டாக இன்றைக்கி மொத்த இது வரும்னு நான் எதிர்பார்த்தேன். ஃபஸ்ட்டு ப்ரமோ அதை போட்டு அவங்க ஜாலியாக பேசினது, பிரியங்கா வந்து காமெடி பண்ணது, அதெல்லாம் நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது. இது வந்து ரொம்ப எதிர்பார்த்த ப்ரமோ. 1